அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வாளாம்பிகை சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியோட தலையெழுத்து மாறப்போகிறது. அதாவது எந்த ஒரு கிரகத்தாலும் இந்த தலையெழுத்தை தடுக்கவே முடியாது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாளாம்பிகை சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தாங்க ராசிநாதன். இந்த விருச்சிக ராசி பெரும்பாலும் கோபப்படுறதுனால கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமலே போயிருக்கும். இந்த கோபம் இருக்கிறதுனாலயே வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கை நழுவி போயிட்டு இருந்திருக்கும். இதை நீங்க உங்க வாழ்க்கையில அதாவது அனுபவத்தின் மூலியமாவே நீங்க முன்னாடி உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க கோபத்தை கம்மி பண்ணியிருப்பீங்க முன்னாடியே. அப்போ கம்மி பண்ணுறதுனால ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதை நீங்கள் உங்கள் அனுபவ ரீதியாகவே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு கல்வியில் அதிக நாட்டம் இருந்திருக்கும், அதிகமாக நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்திருக்கும். இப்போவும் நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதே மாதிரி தான் பிரச்சனைகள் இருக்குது. இதே போல விருச்சிக ராசியோட திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில நீங்கள் திருமணம் செய்த நாளே, அதாவது திருமணம் என்னைக்கு உங்களுக்கு நடந்துச்சோ அன்னைக்கே பிரச்சனைகளோட தான் இருந்திருக்கும். அதாவது திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும். இனிமேல் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே போல இனிமேலும் திருமணம் நடக்க போகுது அப்படின்னா அந்த திருமண நாளன்று கோபம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் என்ன பண்ணுறது, அதான் நம்ம கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் செம்பு நாளான பொருளை உபயோகிக்கிறது, அதாவது மோதிரமாகவோ கையில் வளையமாகவோ போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும், ஒரு சில விஷயங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ண வைக்கும். மேலும் நன்மை அடையணும் அப்படின்னா முருகனோட வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப உத்தமம். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் முருகன் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நடக்கும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம வாளாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தெரியுற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.